நம்ம என்ன பார்க்க போறோம் அக்டோபர் மாதத்திற்கான மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த நம்ம பார்க்கலாம் அக்டோபர் மாதமும் சிறப்பு வாய்ந்த மாதமே இந்த மாதத்தில்தான் நவராத்திரி ஆரம்பமும் கூட சரஸ்வதி பூஜையும் விஜயதசமியும் இந்த மாதத்தில்தான் கொண்டாடப்படுகிறது இந்த மாதத்தில் கிரக நிலைகளை பார்த்தோமானால் செவ்வாய் பகவான் ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபது அன்று மேச ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் ராகு பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னி ராசியில் சூரிய பகவானும் துலாம் ராசியில் புதனும் விருச்சிக ராசியில் கேது பகவானும் தனுசு ராசியில் குரு பகவானும் மகர ராசியில் சனி பகவானும் மீன ராசியில் சந்திர பகவானுமாக கிரகங்களின் சஞ்சாரம் உள்ளது இதில் சூரியன் அஸ்தம் இரண்டாம் பாதத்திலும் சந்திரன் உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலும் செவ்வாய் அசுபதி இரண்டாம் பாதத்திலும் புதன் சுவாதி ஒன்றாம் பாதத்திலும் குரு பூராடம் நான்காம் பாதத்திலும் சுக்கிரன் மகம் இரண்டாம் பாதத்திலும் சனி உத்திராடம் இரண்டாம் பாதத்திலும் ராகு மிருகஸ்ரீஷம் இரண்டாம் பாதத்திலும் கேது கேட்டை நான்காம் பாதத்திலுமாக கிரக சஞ்சாரம் நிகழ்கிறது கிரக நிலைகள் இவ்வாறு சஞ்சாரம் செய்ய இரண்டு நாளைக்கு ஒரு முறை சந்திரன் ஒவ்வொரு ராசியாக மாறிக்கொண்டே வருவார் இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமான இந்த மாத பலன்களை விவரமாக பார்க்கலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோமானால் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் கற்பனை திறன் இருக்கும் மற்றும் சிந்தித்து பேசக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் இவர்களின் கற்பனை சக்தியால் இவர்களின் வாழ்க்கையில் நல்ல பலன் அடைவார்கள் ஆனால் பல முறை தேவையற்ற சிந்தனைகளால் உங்கள் விலை மதிப்பற்ற நேரத்தை வீணாக்குவீர்கள் பலமுறை உங்கள் நல்ல வேலை காரணத்தினால் சிலர் உங்கள் பணித்துறையில் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடும் மற்றும் சிலர் உங்கள் செயல்திறனினால் பொறாமைப்படக்கூடும் மற்றும் உங்களுக்கு சதித்திட்டமும் தீட்டக்கூடும் இதனால் நீங்கள் பணித்துறையில் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறது குடும்ப வாழ்க்கையில் இந்த மாதம் குழப்பம் நிலவக்கூடும் சொத்து பிரித்தல் காரணமாக நீங்கள் உங்கள் வீட்டின் மூத்தவர்களுடன் மற்றும் உங்கள் சகோதர சகோதரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடும் எனவே உங்களால் குடும்பத்தில் சண்டை சூழ்நிலை ஏற்படக்கூடும் இருந்தாலும் உங்களுக்கு சொத்து பிரிக்க வேண்டிய அவசியம் என்றால் மற்றும் நீங்கள் நினைப்பது பகுத்தறிவு என்றால் நீங்கள் எல்லோரிடமும் அமைதியாகவும் கண்ணியமாகவும் உட்கார்ந்து பேச வேண்டும் இதனால் உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காணக்கூடும் இந்த ராசியின் மாணவர்களுக்கு இந்த மாதம் மிக நன்றாக இருக்க வாய்ப்புள்ளது இந்த மாதம் உங்கள் திருமணம் மற்றும் காதல் வாழ்க்கை சாதாரணமாகவே இருக்கும் இந்த ராசியின் திருமண ஜாதகக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை துணைவியாரின் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் அவர்களின் உடல் ஆரோக்கியம் பாதிப்படையக்கூடும் கிரக நட்சத்திரத்தின் தந்திரத்தால் இந்த மாதம் உங்களின் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்காது இந்த மாதம் உங்கள் கண் தலை மற்றும் காது வலி போன்ற பிரச்சனைகள் இருக்கக்கூடும் இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருப்பதும் ராசிக்கு யோகாதிபதியான புதன் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிப்பதும் யோகமான அமைப்பு என்று கூறலாம் இதனால் அதிர்ஷ்ட தேவதையின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் முயற்சிகளில் சிறு தடைகள் ஏற்பட்டாலும் அவற்றை நீங்கள் நன்கு சமாளித்து விடுவீர்கள் தாயாருடன் சிறிய பிரச்சினைகள் வரக்கூடும் இருந்தாலும் பொதுவாக அவரது செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் சிலரது நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு என்பதை உணர்ந்து எதிலும் மிதமாக செயல்படுவதும் நல்லது குறிப்பாக பேச்சில் கவனமாக இருங்க இந்த மாதம் துலாம் ராசி காதலர்களுக்கு காதல் உறவுகள் இந்த மாதம் சாதாரணமாகவே இருக்கும் காதலர்களுக்குள் அமைதி நிலவும் இருந்தாலும் புதிய காதல் முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்குள் சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களிடையே அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வதன் காரணமாக இல்லறத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பொருளாதார நிலையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கக்கூடும் உங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட தேவைகளுக்கான நிதி உங்களுக்கு தாராளமாகவே கிடைக்கும் வாழ்க்கை துணையின் வழியாகவும் வருமானம் வந்து சேரும் வாய்ப்புள்ளது இந்த நேரத்தில் சேமிப்பில் அதிக கவனம் செலுத்துவது எதிர்காலத்திற்கு நல்லது இந்த நேரத்தில் பணி சுமை அதிகரித்தாலும் வேலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கக்கூடும் இருந்தாலும் உங்கள் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் உங்களை தேடி வரக்கூடும் இந்த மாதம் வியாபாரத்தில் நிலையற்ற தன்மை நிலவக்கூடும் அதே நேரம் எதிர்பாராத முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடும் குறிப்பாக கூட்டாளிகளிடம் கவனமாக இருங்க அவர்களை நன்கு கண்காணித்து வழிநடத்தி செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவதும் நல்லது இந்த நேரத்தில் உங்களுக்கு பொறுமை மிகவும் அவசியம் துலாம் ராசி தொழில் வல்லுநர்கள் அவர்கள் துறையில் சீரான முன்னேற்றம் காணலாம் உங்கள் பணி சுமை அதிகரிக்கக்கூடும் அதே நேரம் நீங்கள் கடினமாக உழைப்பீர்கள் அந்த உழைப்புக்கு ஏற்ற வருமானமும் பெறுவீர்கள் இந்த நேரத்தில் தொழில் போட்டிகளும் அதிகரிக்கலாம் இருந்தாலும் உங்களை நிலைநிறுத்தி கொள்ள உற்சாகத்துடன் போராடி வெற்றி பெறுவீர்கள் பொதுவாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இருந்தாலும் சிலருக்கு தோள்பட்டை கழுத்து கை தொடர்பான பிரச்சனைகள் வரலாம் தேவையற்ற மன உளைச்சலை தவிர்ப்பது நல்லது இதனால் மன அழுத்தம் வீண் கவலை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்கள் உடல்நிலை சற்று பாதிக்கப்படலாம் தவறாமல் யோகா தியானம் போன்றவை செய்வது உங்களுக்கு மன அமைதியை தரும் இந்த மாதம் மாணவர்களுக்கு காதல் போன்ற தேவையற்ற விஷயங்களில் உங்கள் கவனம் திசை திரும்பாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் படிப்பதை தள்ளி போடாமல் அன்றைய பாடங்களை அன்றைக்கே படிக்கும் பழக்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளுங்கள் கடின உழைப்பு மட்டுமே உங்களை உயர்த்தும் என்பதை மாணவர்களாகிய நீங்கள் புரிந்து கொண்டு படித்தால் கல்வியில் நீங்கள் சாதனை படைப்பதும் சாத்தியம்தான் உங்களுக்கான பரிகாரம் பகவான் ஸ்ரீ ரங்கநாதர் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் வழிபாடு பூஜை மற்றும் ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்யுங்கள் சுக்கிரன் சனி குரு ராகு கேது கிரகமூர்த்திகளுக்கு பூஜை ஹோமம் செய்தும் வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்